இலைத்தழைகளை குறிப்பா மரங்களுடைய இலைகளை வந்து வெள்ளாடுன்னு போடும் போது அது வந்து இந்த அளவுக்கு அந்த இலைகளை சாப்பிடும் போது அந்த இலைகள்ல வந்து ஒரு ஒரு நச்சு நச்சுன்னு சொல்ல முடியாது, அது வந்து மற்ற ஊட்டச்சத்துக்களுடைய பயன்பாட்டை குறைச்சிடும். அது பேரு டேனின் அப்படின்னு. நம்ம வந்து பாக்கு நம்ம போடுறோம் இல்லையா, பாக்கு போடும்போது தோற்பு சொல்ற தோற்பு சுகம் இருக்கு இல்லையா, அதுதான். சோ இது வந்து ஒரு அளவு 5% அளவிற்கு நம்ம சொல்லுவோம். அதை மேல அது வந்து மாடுகள் வந்து சாப்பிடுச்சுனாக்க அதுல வந்து அது வந்து அந்த புரதச்சத்துடைய பயன்பாட்டை, இலைத்தழையில் இருக்கக்கூடிய புரதச்சத்தினுடைய பயன்பாட்டை வெகுவாக குறைத்து விடும். அதனால புரதச்சத்தை மாடுகளுக்கு இருக்கு. சரி, இந்த டேனியன் சொல்லக்கூடியதை வந்து இலைத்தழைகள் எதுல இருக்கு, எதுல இருக்குன்னா இளம் இலைத்தழை இலைகள்ல தான் அதிகமா இருக்கு, முத்தின இலைகள்ல இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இளம் இலைகள்ல தான் அந்த தாது வந்து அந்த டேனியன் சொல்லக்கூடிய சத்து அதிகமா இருக்கிற முத்தின இலைகள்ல ரொம்ப குறைவு. அதனால ஆடுகளுக்கு நீங்க வந்து அந்த இலைகளை வந்து கழிச்சு கொடுக்கும் பொழுது முத்தின இலைகளை முத்தின இலைகளா பார்த்து கழிச்சு கொடுங்க. அந்த இளம் இலைகளை வந்து ஓரளவுக்கு தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப சரி. எங்களுக்கு வந்து இதுவும் கிடையாது புல்லும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது வேற என்னதான் செய்யலாம் அப்படின்னா அந்த நார் சத்து இருக்கு, அந்த வேளாண் கழிவுகளுடைய பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு இருக்கு, அது வந்து அசோடா ஒரு பேரணி. அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு. அது வந்து நல்ல பசுமையான இதுல இருக்கும், பசுமையான வண்ணத்துல இருக்கா அது வந்து உயிர் சத்துலயே இருக்கும். ஸோ இதில் வந்து உயிர் சத்தையே அதிகமாக இருக்கு, தாது சத்து அதிகமாக இருக்கு, புரதச்சத்தும் அதிகமாக இருக்கு. அதனால இந்த கோடை காலத்தில் ரொம்ப குறைவான தண்ணியை பயன்படுத்தி இந்த அசோடா வந்து நீங்கள் சாவடி பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 6 அடிக்கு நீளத்துக்கு 3 அடி அகலத்துக்கு 2-2.5 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுக்கும். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த குழி எங்கே எப்போ இருக்கணும்னாலும் நேரடியான சூரிய வெளிச்சத்தில் கூட ஒரு மேடான பகுதி இதான் மழைகளே பெய்ஞ்சதுன்னா தண்ணி அதில் போய் ரொம்ப கொடுக்கும். ஒரு மேடான பகுதியில் மரத்துக்கு அடியில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பந்தல் பந்தல் குடிக்கு மேலே வந்து பந்தலை போடணும். சாதாரண பந்தல் பணம் செலவு பண்ணணும், சாதாரண பந்தலை போடணும். நம்மளுடைய தென்னை மட்டும் இருக்கு இல்லையா, பின்னாமல் அந்த தென்னை வாழையை வந்து அது மேலே போட்டு விடணும். அது போடணும், கொஞ்சம் நீளம் கொஞ்சம் வெயிலும் இருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி அதுக்கடுத்து அதில் வந்து அந்த குழியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கவர் பண்ணணும். உங்கள் காலனி மருத்துவர்கிட்டையும் அல்லது நீங்கள் பால் ஊற்றக்கூடிய அந்த சொசைட்டிலையும் அல்லது தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலையோ அல்லது உங்கள் சக விவசாய நண்பர்களிடையே கேட்டீங்கன்னாக்க இந்த பல பேர் வந்து இந்த அசோலாவை சாகுபடி பண்ணி கால்நடை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அந்த அசோலா வெளியே வாங்கிடுவோம். இது வந்து இலைகளோடு தான் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, சேமிச்சு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் ஒன்று இப்போ வந்து அந்த குழி எடுத்துக்கிங்க, அதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு சில்பாலியன் ஷீட் அதை போட்டு போயிடுங்க, கவர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நல்ல செம்மண் கிடைச்சா நல்லா, அப்படி இல்லைன்னா சாதாரண மண்ணை வந்து வெட்டி வேற எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் இருக்கக்கூடிய கல் எல்லாத்தையும் சொல்லி கூட அதை பொடி பண்ணிட்டு ஒரு 2-2.5 இன்ச்-3 இன்ச்சு வந்து அந்த மண்ணை வந்து பரப்பி, அப்படி மண்ணை பரப்பும் போது இந்த பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய ஃபெர்டிலைசர் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வந்து ஒரு 20-25 கிராம் எடுத்து இந்த மண்ணில் கலந்து பாஸ்பேட். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க ஸோ அந்த அப்புறம் வந்து தண்ணியை வந்து அந்த குழியில் நிரப்புங்க. குழியினுடைய மேல் பகுதியை தரைமட்டத்திலிருந்து ஒரு 3-4 இன்ச் கீழே வரைக்கும் தண்ணியை பிறங்க, தண்ணியை நிரப்பிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா நல்ல பசும் சாணம் மாடு போட்டால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பசும் சாணத்தை எடுத்து இந்த குழியிலிருந்தே ஒரு 2 பக்கெட் தண்ணியில் எடுங்க. அந்த பசும் சாணத்தை போட்டு நல்லா கலக்கு, அந்த சாணம் கலந்த தண்ணியை மறுபடியும் அந்த குழியில் விடுங்க. இப்போ என்ன இருக்கு, குழி இருக்கு, அதுக்கு மேலே வந்து அந்த சில்பாலின் காலை பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு, மண் இருக்கு, அதில் வந்து ஃபெர்டிலைசர் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் நான் போட்டிருக்கோம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, தென் தண்ணி போட்டிருக்கோம். அந்த தண்ணியில் வந்து என்ன இருக்கு, சாணம் கிளம்பும். இப்போ அந்த பக்கெட்ல வச்சிருக்கீங்க இல்லையா அந்த விதைகள், அந்த விதைகளை வந்து அதில் வந்து தூய் சும்மா தூய் விடணும் போதும். ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த குழி முழுவதும் அந்த தண்ணி முழுவதும் அந்த பறவை வந்து பரவி இருக்கும். இது மாதிரி ஒரு 2 அல்லது 3 குழியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க என்ன, இது வந்து நீங்கள் ஒரு தடவை அதை அறுவடை பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஒரு இதை எடுத்து நீங்கள் அதை வந்து அப்படி மேலாக அது வடிகட்டமாக அதை எடுத்துட்டீங்க, தண்ணியோடு எடுத்தீங்கன்னாக்க தண்ணி கீழே போயிடும். உங்களுக்கு வந்து அந்த பெரணி அந்த அசோட இது அந்த ஃபில்டர்ல இருக்கும், அதை எடுத்து நல்லா கழுவணும். என்ன சாணத்தில் வந்ததுன்னா அந்த சாணம் வாசனை இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு
ஆடுகளுக்கு வந்து இந்த பய இந்த இதோட சேர்த்து இந்த வேளாண் கழிவுகளோட சேர்த்து நீங்க அதை வந்து கொடுக்கணும். அல்லது அந்த ஆடுகளுக்கு வந்து கொஞ்சம் தீவனம் கொடுத்தீங்கன்னா அந்த தீவனத்தோட கலந்து நீங்க படிப்படியாக அதை வந்து கொடுத்து பழக்கப்படுத்தலாம். மறுபடியும் அந்த குழியை வந்து என்ன ஆகுனாக்க மறுபடியும் வந்து அது வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து எடுத்துக்கும், மறுபடியும் அது வந்து படறாங்க. அப்படி நீங்க அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆடுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து நீங்க செய்யலாம் சார். இன்னும் வேற ஏதாவது இது இருக்கா சார்னா, இந்த குறிப்பா இந்த குட்டிகளுக்கு, இந்த குட்டிகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, நம்ம ஊர்ல வந்து இந்த பண்டிகை சமயத்துலாம் முளைப்பாறை வைப்பாங்க இல்லையா, முளைப்பாறை. ஸோ தானியங்களை எடுத்து தண்ணியில இது பண்ணிட்டு அதை வந்து முளைக்கு விடுவாங்க, அதுதான் முளைப்பாறை. முளைக்கட்டிய அந்த அது அதை வந்து நீங்க தயார் பண்ணிட்டு இந்த குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ குட்டிகளுடைய இறப்பை வந்து அதை கொடுக்கறது மூலயமா நீங்க வந்து பெருமளவு தடுக்கலாம்.